இந்த கிறிஸ்தவ உலகத்தில் சில காரியங்கள் தலைகீழாக நடைபெறுவது போன்று இருக்கின்றது. பரிசுத்தாவியானவரை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நோக்கமும் இல்லாமல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நாடுவதனாலே தவறான விதமான பரிசுத்தாவி வழங்குதல் நடைபெறுகிறது. நீ நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க, என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். இப்போ இந்த விதமான தேவ சத்தியம் முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால ஜனங்கள் அநேகர் என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்தூசியாசத்தில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆவியை பெறணும். எதற்கு? ஆவியை பெறுவது தொடர்பான ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஊழியக்காரர் வந்து நிறைய பேர் ஆவி நிரப்புறத பார்த்தவொடனே இந்த வாத்துகளை நடத்துற ஞாபகம் தான். இந்த ஜனங்களும் வாத்துகள் போலதான் இருக்கிறாங்க. எப்பொழுது பரிசுத்தாவியாருடைய கிரியையை நம்முடைய சுபாவ ரீதியான வாழ்க்கையிலும், நம்முடைய மனநிலை சார்ந்த வாழ்க்கையிலும், நம்முடைய சுபாவ ரீதியான வாழ்க்கையிலும், நம்முடைய எண்ணங்கள் தொடர்பான வாழ்க்கையிலும் பார்க்கவில்லையோ அப்பொழுது வி வில் பி டிசீவ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்து நாம் அதிகமாக பார்க்கிறது மட்டுமல்லாமல், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு ஆவியானவருடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண வேண்டும், அது குறித்த செய்திகளை தான் வேதாகமத்தில் ஏராளமாக பார்க்கிறோம். யாராவது ஒருவர் மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் தங்களுக்குள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது, அதை குறித்த ஒரு சரியான தரிசனம், பரிசுத்தாவியினுடைய எதற்காக பெற வேண்டும் என்ற நோக்கம், அதை எதற்காக நாம் தேடுகிறோம் என்ற எண்ணம், இவைகளை குறித்த தெளிவில்லாதபடிக்கு நாம் கிறிஸ்தவளாக இருக்கிறபடினாலே பரிசுத்தாவி குறித்து அறிந்திருக்கிறபடினால் அந்த பரிசுத்தாவியை நமக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது. அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் மட்டுமே அல்ல, அது எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறதோ அதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டிய விருப்பம் வர வேண்டும். ஒரு பொருளை குறித்து அறிவிக்கிறார்கள், அநேகர் அந்த பொருளை வாங்குகிறாள் என்று சொல்லுகிற பொழுது எல்லோரும் அந்த பொருளை வாங்குகிறாங்களே நாமும் வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு ஆசை வரும். ஆனால் எதற்காக வாங்குகிறோம், அவர்கள் எதற்காக வாங்குகிறார்கள், நாம் எதற்காக வாங்குகிறோம், அப்போது த பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அது நோக்கரம முக்கியமானது. அப்போது பரிசுத்தாவியானவரை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நோக்கமும் இல்லாமல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நாடுவதனாலே தவறான விதமான பரிசுத்தாவிதி வழங்குதல் நடைபெறுகிறது. எனவே இன்றைக்கு அநேகர் வந்து ஹியூமன் ஏஜென்சிஸாக மாறிவிட்டால், அவர்கள் ஜனங்களுடைய பரிசுத்தாவி பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தை அறிந்து வைத்திருக்கிறபடினால அவர்களுக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக பல்வேறு விதங்களிலே அவர்களை பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதைப் போல உணர வைக்கின்றார்கள். ஆனால் உண்மையான பரிசுத்தாவியாக அது இல்லை. ஏனென்றால் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வது தொடர்பான வேத வழிகள் என்னோட அறியவில்லை. துவக்கத்தில் ஒன்று அறிந்து கொள்ளணும், நீ நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க, என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். என்னவென்று சொன்னால் வேதாகம் என்ன சொல்லுகிறது? யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்திரளி விழா உலகத்தை அன்பு கூர்ந்தார். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது முதலாவது நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், யாரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து. யோவான் 1:2 அதை தான் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை பெற்றுக்கொண்டவள் எத்தனை பேர்களோ, ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக கூட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 3:17 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 3:17 அதை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறு ஒன்றி நிலைபெற்றவள். அப்போ விசுவாசத்தினால கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறத உணரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் கம் ஃபார்வர்ட் டு ரிசீவ் ஜீசஸ் ஆஸ் அவர் சேவியர். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? அடுத்த தேவை என்னது? பரிசுத்தாவி.
நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அடுத்த தேவனை பரிசுத்தான இயேசு கிறிஸ்துவை எந்த நோக்கத்திற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்துக்காக பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை முதலாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எப்பொழுதுமே ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்புகிற பொழுது அதனுடைய தேவை என்ன? அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் நம்மை ரட்சிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய, பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டிய, ஜென்ம சுபாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டிய, ஒரு தவறான மனலிருந்து மீட்கப்பட வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். பாவத்திற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை யோவான் 8:32-34 சொல்லுகிறது. அந்த தேவையை உணர்ந்து முதலாவது இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பைபிளில் படிக்கணும். இயேசுவை பெற்றுக்கொண்டால் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? அப்போஸ்தலன் அப்படிங்கிற 2:38 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அதனுடைய விளைவாக நடைபெறுவது தான் பரிசுத்தாவி பெறுவது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது தொடர்பாக இங்கே அங்கேன்று ஓடிக்கொண்டிருப்பது அல்ல. அப்படி நமக்கு வேதமும் சொல்லவில்லை. எங்கேயாவது போய் யாருக்கிட்டையாவது போய் ஏதாவது ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எப்படி அப்படி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளன்று சொல்லவில்லை. பரிசுத்தாவியாரோ எப்படி பெற்றுக்கொள்ளப்படுகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறோம் என்று தான் அப்போஸ்தலர் 2:38 சொல்கிறது. அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறப்ப, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவின் வரம், இதுதான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆவிக்காக தான் காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள். அதனால தான் அவங்க எருசலேமை காத்திருந்தார்கள். அதைத்தான் நம் லூக்கா 24:49 வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வருகிற பலனாக தரிப்பிக்கப்படுகிற வரை நீங்கள் என்ன செய்யுங்க? அப்போது அதுதான் ஃபஸ்ட் டைம் வருகிறது. அப்போது நம்ம இயேசுநாதரை பெற்றுக்கொண்டால் பரிசுத்தாவியும் பெற்றுக்கொள்ளும். ஏனென்றால் இயேசுநாதரை பெற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்தாவியானவரால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். இதைத்தான் அப்போஸ்தலர்களில் 1:8 சொல்லுகிறது. பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும். யார் மேலே வரும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த சீடர்கள் மேல் வரும் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது. அதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக பரிசுத்தாவி வரும். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? பை ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தாவியானவரை பெறுவது இயேசு கிறிஸ்துவை பெறுவதன் மூலமாக. இப்போ இந்த விதமான தேவ சத்தியம் முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால் ஜனங்கள் அநேகர் என்ன செய்கிறான்டா, ஒரு ஸ்பிரிச்சுவல் எந்தூசியாசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஆவியை பெறணும். எதற்கு? ஆவியை பெறுவது தொடர்பான ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. பரிசுத்தாவியானவரை எதற்காக பெற்றுக்கொள்ளும்னா, நமக்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு உணர்ச்சி ரீதியாக இல்லைன்னா ஒரு இமோஷனலாக ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை நாம் பெறலாம், ஒரு வல்லமை போன்று நாம் உணரலாம் என்ற அடிப்படையில் தான் ஆவியானவர் தேடப்படுகிறார் என்றே. அடிப்படை நோக்கங்களுக்காக அவரை தேடுகிறவர்கள் அநேகர் இல்லை. அப்படி தேடினால் வேத வார்த்தைகளின்படி தேட வேண்டும். வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அப்போ வந்து பரிசுத்தாவி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எபேசியர் 1:13 வசனங்களை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது கூட, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாகின்ற பொழுது பரிசுத்தாவினாலே முத்திரையிடப்பட்டீர்கள். இதுதான் வசனம். ஆனால் இன்றைக்கு நம்மள அநேகர் என்ன செய்யணும்னா, இந்த விதமான சத்தியத்தை சொல்லுகிற பொழுது, அப்போ இந்த வசனத்துக்கெல்லாம் என்னங்க அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. எந்த வசனம்? அப்போஸ்தலப்படிகள் 8:15-16. அப்போஸ்தலப்படிகள் 19:1-5:6. அப்போஸ்தலப்படிகள் 8:15 வாசிக்கும் பொழுது, அவர்கள் வந்த பொழுது அவர்கள் ஒருவனும் பரிசுத்தாவி பெறாமல் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவளாக கண்டு பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்களிலே வாழ்ந்த அவர்களுக்கு பரிசுத்தாவியை பெறுவது என்பது தொடர்பான காரியம் புரியவில்லை என்றால், அதுவரைக்கும் அதுபோன்ற அனுபவங்கள் இல்லை. எலியா எலிசா இது போன்ற முக்கியமான ஊழியக்காரர்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசேஷமான ஆவி கொடுக்கப்பட்ட அது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவி மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் யோவேல் மூலமாக சொல்லப்பட்ட விதமாக நடக்கப் போகிறேங்கிற காரியம் இவர்களுக்கு அனுபவ ரீதியே தெரியாது. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அவர்களுக்கு விசுவாசிக்க தெரியவில்லை, அவளுக்கு புரிந்து கொள்ள தெரியவில்லை என்றால், அது மிக மிக துவக்க காலம். அதனால் அந்த அப்போஸ்தலர் வந்த பொழுது அவர்களை குறித்து ஒரு விசாரணை நடத்துகிற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படி சொல்லுகிற பொழுது, அவர்கள் என்ன செய்வன அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவர்கள் பரிசுத்தாவியை உணரத்தக்கதாக செய்கிறாள்.
அது அர்த்தம் என்னென்றால், இதுவரை பரிசுத்தாவி குறித்து அறியாமல் இருந்தவர்களுக்கு அறிய வேண்டும் என்பதற்காக. அவிதமாகத்தான் அப்போஸ்தலர்கள் 19 அத்தியாயத்தினுடைய 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக முக்கியமான வசனம் அது. அங்கே என்ன சொல்லப்படுங்கன்னு சொன்னால், நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவி பெற்றீர்கள். நல்லா கவனிக்கணும், கேள்வியே ஒரு பெரிய விடை கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் ஆன பொழுது, when you became believers, when you started believing Jesus, பரிசுத்தாவி பெற்றீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? விசுவாசிக்கின்ற அந்த துவக்கத்திலேயே இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கிற அந்த துவக்கத்திலே பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் உண்மை. இதை அந்த அப்போஸ்தலன் பவுல் கேட்குற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? ஐயா, அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இருக்கிறதுனே எங்களுக்கு தெரியாத, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணாங்க, ரட்சகர்னு சொன்னாங்க, அவர் தான் நமக்காக அனுப்பப்பட்டவர் சொன்னாங்க, அதனால் அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி அதுக்கு அப்பால் பரிசுத்தாவி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவங்களுக்கு அதை தெரிய வைக்கணும். தெரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி தெரிய வச்சாங்க. அப்போது இந்த வசனங்கள் மூலமாக அவர்கள் புரியாதவளாக இருந்தவுடன் அவர்களுக்கு இந்த அந்த விதமாக புரிய வைக்கப்பட்டது. ஆனால் அடிப்படை போதனை என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 2:38, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பரிசுத்தாவியினால் நாம் என்ன பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 1:13-14 அதைத்தான் சொல்லுகிறோம். அப்போது இதுதான் வழி. இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிற பொழுது வி மஸ்ட் ஆல்சோ பிலீவ் தட் வி வில் ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ இது விசுவாசத்தின் மூலமாக தான். யாரோ ஒருத்தங்க வந்து தலையில் கையை வைப்பாங்க, அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகம் வரும், ஒரு குதூகலம் வரும், ஒரு பெரிய இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்போ தான் பரிசுத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் பை ஃபெய்த் வி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இந்த முதலாவது இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிற அனுபவம் இல்லை, எங்கேயாவது போய் பரிசுத்தை பெற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கிற அப்படின்னாலும் இன்றைக்கு அநேகர் வந்து போலியான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா அதில் 2 வகை இருக்கிறது. 1, உணர்ச்சி வசப்படுத்துகிற முறை. இந்த உணர்ச்சி வசப்படுத்துகிற முறையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபால்ஸ் ஸ்பிரிட்டும் இல்லை, ட்ரூ ஸ்பிரிட்டும் இல்லை. இது இவர்கள் பாடல்கள் பாட வைக்கிற விதம், இசை மீட்டுகிற விதம், வார்த்தைகள் பேசுகிற விதம், ஜனங்களை ஒரு விதமான உற்சாக நிலைமை கொண்டு வருகிற விதம், அவங்கள எமோஷனலைஸ் பண்ணி கொண்டு வருகிற விதத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உணர்ச்சி வசப்படுகிற ஒரு நிலைமை எட்டுகிறார்கள். அந்த உணர்ச்சி வசம், எந்த ஒருவருமே உணர்ச்சி வசப்படுகிற பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ணுவது இயற்கையான ஒன்று தான். அந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுகிற பொழுது தே வில் பி ஹாப்பி. ஆனால் தேட்ஸ் நாட் த ட்ரூ ஹோலி ஸ்பிரிட். இதில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ ஸ்பிரிட்டும் வரல, ஹோ என்ன வரல, ஹோலி ஸ்பிரிட்டும் வரலை, இந்த உணர்ச்சி வசப்படுகிற. இப்போது அதனால தான் இந்த ஒரு முறை உணர்ச்சி வசப்பட்டு பழகிட்டோம்னா அதற்கு பிறகு அந்த ஃபீலிங்கை விரும்ப, அதை பெறுவதற்கு நம்ம ரொம்ப விரும்புவோம். ஆகையில் தான் அநேகர் பார்த்தீங்கன்னா எங்கே சென்றாலும் ஒரு ஆராதனையின் மூலமாக, ஒரு பாடல் நிகழ்ச்சியின் மூலமாக, இல்லை பரவசமான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக தங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆவிக்குரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ண விரும்புகிறாங்க. அதனால தான் பெரும்பாலும் திருச்சபைகள் எல்லாம் ஜனங்களை ஆவிக்குள்ளாக்குற ஒரு முறை இருக்குது. அவர்களை பலவிதங்களிலே பாட வைத்து, பலவிதமான வார்த்தைகளை கேட்க வைத்து, பலவிதமான யுக்திகளை கையாண்டு அவங்க வந்து தே வில் ஃபீல் தட் தே ஆர் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் அது ஒரு உணர்ச்சி வசப்படுகிற அனுபவம் தானே அன்றி அது உண்மையினால் தேவ ஆவியினால் வசப்படுகிற அனுபவம் அல்ல. இன்னொரு வகை என்னென்னு பார்க்கும் பொழுது உண்மையில் ஃபால் ஸ்பிரிட் வருகிறது. அதனால்தான் 1 யோவான் 4 வாஸ்து பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லா ஆவியை நம்பக்கூடாது, அது வந்து உண்மையிலே தேவனது புறப்பட்டு வந்ததா என்பதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏதோ எல்லாம் தேவனது வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிடக்கூடாதுன்னெல்லாம் யோவான் வந்து வார்னிங் கொடுக்குறாரு. நிறைய இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கும்பொழுது த ஃபால்ஸ் ஸ்பிரிட், பல்வேறு ஊழியக்காரர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சாட்சிகள் இல்லை, வேத வசனத்தின்படியான வாழ்க்கை முறையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த விதமாக ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் தங்கள் மூலமாக ஒரு தவறான ஆவியை கொடுத்து விடுகிறார்கள். இது அநேக இடத்துல பரவுகிறது. இந்த ஆவி வருகிற பொழுது அவர்களுக்குள்ளே உற்சாகம் வரும், உத்வேகம் வரும், ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஃபீலிங் வரும், ஒரு ஸ்பெஷல் எக்ஸைட்மெண்ட் வரும், ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், ஒரு இமோஷனல் அவுட் பிரேக் வரும். இதெல்லாம் வருகிற பொழுது அவங்க வந்து எப்போ நார்மல், அதாவது ஒரு சாதாரணமாக இருக்கிற நிலைமைக்கு அப்பால் ஒரு மனநிலை அடைகிறபடினால தே ஆர் ஹாப்பி. ஆனால் இதனால் அவங்க தே வில் பி டோட்டலி மிஸ்லட். இது ஒரு நாள் இவருடைய சமாதானத்தை பாதிக்கும், சந்தோஷத்தை பாதிக்கும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை விட்டு இவங்களை தூரமாக கொண்டு போகும். இவங்க பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் அதனுடைய அதை உணர முடியாதபடிக்கு இந்த ஃபால்ஸ் ஸ்பிரிட் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும்.
அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பாஸ்டர்கள் நிறைய விசுவாசிகள் தனிப்பட்ட அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய பாவங்களை இருப்பாங்க, தவறுகளை இருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்க ஆராதனைகளை கலந்து கொள்கிற பொழுது, ஆராதனை நடத்துகிற பொழுது, பாடல் பாடுகிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட சூழல் வருகிற பொழுது அவங்கள வந்து தே வில் பி ஏபிள் டு பி ஃபில்டு வித் த ஸ்பிரிட். ஆனால் அந்த ஸ்பிரிட் வந்து என்ன ஸ்பிரிட் கிடையாது, தேர் இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவத்தில் இருக்கிற, தப்பிதத்தில் இருக்கிற, தவறான சுபாவங்களை தொடர்கிற, தப்பிதமான வாழ்க்கையில் தொடர்கிற, பணாசை பொருளாசையில் மூழ்கி போய் கொண்டிருக்கிற, தேவனுக்கு உகந்த வழியிலேயே அல்லாமல் போய் கொண்டிருக்கிற அவர்களிடத்தில் ஹோலி ஸ்பிரிட் நிரம்பவே நிரம்பாது. தே கனாட் ஃபீல் தட். ஆனால் இந்த ஃபால்ஸ் ஸ்பிரிட்டின் நோக்கம் என்னன்னு சொன்னால், இவங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்து அவங்களை ஏமாற்றி அதன் மூலமாக அவர்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வரவிடாமல் பண்ணுறது. அதுதான் பிசாசானவனுடைய ஒரு கன்னிங்னஸ், அவனுடைய டிசீவிங் ஆட்டிடியூடை நம்ம அதில் பார்க்குறோம். அப்படி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆவி நமக்குள்ளே இறங்குறது, நம்ம ஃபீல் பண்ணுறோம், வல்லமே ஃபீல் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வருது, உண்மையிலேயே நம்ம ஆவியில் நிரம்புகிறோம், ஆனால் நம்ம தனிப்பட்ட லைஃப்பில் தப்பு இருக்குது, போய் சொல்கிறோம், ஏமாத்துறோம், பொருளாசை பணாசை சார்ந்து போகிறோம், உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிறோம், ஆடம்பரத்தில் மூழ்கி போகிறோம். அது மட்டுமல்ல, நிறைய இம்மாரலிட்டிஸும் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும், அதாவது வென் வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் த வர்ஷிப், யூ ஆர் ஏபிள் டு பி ஃபீல்டு வித் ஸ்பிரிட். அப்போ பார்த்த அப்போ நம்ம அதை நம்ம நாம ஏமாத்துற ஒரு நிலைமை எப்படின்னா, ஆண்டவர்கள் என்ன எப்படி நான் ஆவியில் நிரம்புறேன், ஆவியில் ஆண்டவர்கள் எனக்கு எப்படி இந்த சொப்பனங்கள்லாம் வருகிறது, ஆவியில் இல்லைன்னா எனக்கு எப்படி தரிசனங்கள்லாம் வருகிறது, ஆவியில் இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சில விதமான வரங்கள் ஆப்ரேட் ஆகுது. இதெல்லாம் ஆல் தீஸ் ஆர் த ஒர்க் ஆஃப் த ஃபால்ஸ் ஸ்பிரிட். ஃபால்ஸ் ஸ்பிரிட்டு உங்களோட ஆவி இருக்கு ஆவி இருக்குன்னு நம்ப வச்சு அந்த ஆவிக்குரிய செயல் எதுவும் இல்லாத விதமாக பண்ணி விடுகிறது. லைஃப் வந்து ரொம்ப வந்து கான்ட்ரடிக்டரியாக இருக்கும், ரொம்ப வந்து அதாவது முரண்பாடானதாக இருக்கும். ஆனால் ஃபீலிங் எப்படி இருக்கும், பவரில் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி, ஆவியில் நிரம்புகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு பெரிய டிசப்ஷன். எப்பொழுது பரிசுத்த ஆவியாருடைய கிரியையை நம்முடைய சுபாவ ரீதியான வாழ்க்கையிலும், நம்முடைய மனநிலை சார்ந்த வாழ்க்கையிலும், நம்முடைய சுபாவ ரீதியான வாழ்க்கையிலும், நம்முடைய எண்ணங்கள் தொடர்பான வாழ்க்கையிலும் பார்க்கவில்லையோ, அப்பொழுது வி வில் பி டிசீவ்டு. ஏன்னா பரிசுத்தாவியர் கொடுக்கப்பட்ட வெரி பர்பஸ், அவருடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன, அந்த வார்த்தை என்ன சொல்ல, பரிசுத்தாவியதற்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. ஏன்னா ஆண்டவுடைய நோக்கம் ஒன்று குறுந்தியர் ஒன்றாம் பத்தி ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது, வி ஹவ் பீன் கால்ட் பை காட் டு பி ஹோலி, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த பரிசுத்தவான்களாக்குகிற கிரியை செய்வதென்னது, பரிசுத்தாவை. அவள் ஹோலி ஸ்பிரிட் வந்தால் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும், எண்ணம் பரிசுத்தமாகும், நோக்கம் பரிசுத்தமாகும், செயல்பாடுகள் பரிசுத்தமாகும், விருப்பங்கள் செயல்பாடுகள் பரிசுத்தமாகும், சுபாவங்கள் பரிசுத்தமாகும். ஆனால் இந்த ஃபால்ஸ் ஸ்பிரிட் வந்து எப்போவுமே விசேஷமான ஃபீலிங்ஸ் கொடுக்கும், ஒரு பெரிய வல்லமை உணர்கிறது போல். அதனால தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யூ கேனாட் கண்ட்ரோல் தான், அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க ரொம்ப அவுட் பஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருப்பாங்க, ரொம்ப அவள் வந்து நிறைவாக இருப்பாங்க. என்னது உண்மையான பரிசுத்தாவில், அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கை அசைத்த உடனே போய் விழுறது, சில வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் படம் அப்படி கையை இப்படி அசைத்து இப்படி கொண்டு வராரு, இந்த பறவைகளை ஓட்டுறது மாதிரி. நான் வந்து சில நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி பகுதியில் ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த சின்ன குட்டி வாத்துகளை, ஒரு நூற்றுக்கணக்கான வாத்துக்களை ஒருத்தர் வந்து ஒரு விதமான குச்சியில் ஒன்று ஒரு துணி போன்று ஒன்று கட்டி வச்சுட்டு அவர் விதமாக அப்படி அசைக்கிறாரு. அசைக்கிறவள அது இந்த ரோட்டில் நடந்து போகிறவள இப்படி அசைத்தா இப்படி போகுதுங்க, அப்புறம் அப்படி அசைத்தா அப்படி போகுதுங்க. எனக்கு இந்த ஊழியக்காரர் வந்து நிறைய பேர் ஆவியில் நிரப்புறத பார்த்தோன்னே எனக்கு இந்த வாத்துக்களை நடத்துகிற ஞாபகம் தான். இந்த ஜனங்களும் வாத்துகள் போல தான் இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி ஆவியில் இப்படி கையும் காமிக்கிறார், அவர் கை எங்கெல்லாம் போகுதோ அந்த விசைக்கு என்ன செய்கிறாங்க, இந்த ஜனங்களும் போகிறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி இப்படி இந்த பங்க இந்த சைட் காட்டுறாரு, உடனே இவங்க இங்கே போகிறாங்க. இதையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு அப்பால் உள்ளவங்க கவனித்து அவங்க வீடியோ போட்டு பிழைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு பார்த்தியா கிறிஸ்தவத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்த்தே, எப்படியெல்லாம் ஆட்கள் வந்து வல்லமை பெறுகிற பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிற நிலமை பார்க்க முடிகிறது. ஆனால் இப்படியெல்லாம் கிடையாது, இப்படி இந்த கையாசைச்சா அங்கே போய் விழுறது, இப்படி டச்சுன்னு போய் இப்போ சொல்லுகிற பொழுது விழுகிறது, இதெல்லாம் ஃபால்ஸ் ஸ்பிரிட்டுங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறதெல்லாம் ஃபால்ஸ் ஸ்பிரிட். இது என்ன பண்ணோன்னா நம்ம ஸ்பிரிட் ஃபீல்டு மாதிரி ஃபீலிங் கொடுக்கும், ஆவி நிரம்புற ஃபீலிங் கொடுக்கும், கனவு வரும், சொப்பனை வரும், வெளிப்பாடு வரும், திடீர்னு ஒரு விதமான எண்ணமெல்லாம் வரும், ஆண்டவர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், இயேசுநாதர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். ஒன்றே ஒன்று இருக்காது, என்ன, ஹோலி லைஃப் இருக்காது. இயேசுநாதர் வந்து பாஸ்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார், ஏன்னா இவர் வந்து ஆவியில் நிரம்பியிருக்காரில்ல இவருக்கு தெரியுது. பாஸ்டர்
இயேசு கிறிஸ்து ஒரு பக்கமும் இரண்டு தூதல் அங்கே நிற்கும் பார்த்தேன். உடனே பாஸ்ட் வந்து ஹி வில் பி வெரி ஹாப்பி, ஆக்சுவலி இப்படியெல்லாம் வெளிப்பாடு சொல்கிறாரு, இப்படிலாம் தரிசனம் சொல்கிறாரு, இப்படிலாம் சொப்பரம் சொல்கிறாரு, இப்படி மற்றவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, இவருடைய வெரி லைஃப் எப்படி இருக்கு பேசலை எப்படி இருக்குன்னு பார்த்தா டோட்டலி கான்ட்ரடிக்டரி. வாயை திறந்தால் போய் எல்லா உலகத்தினுடைய ஆடம்பரங்களுக்குள்ளேயும் மூழ்கி கிடக்கிறாரு. காசு பணம் விஷயத்தில் அவ்வளவு ஈடுபாடாக இருக்கிறாரு. உண்மை இல்லை, நல்ல சுபாவம் இல்லை, பொறுமதாழ்மை இல்லை, பர்சனல் லைஃப்பில் ஒழுக்கம் இல்லை. ஆனால் இவருக்கு என்ன இருக்குது அந்த அனுபவங்கள், இது என்ன அந்த ஃபால்ஸ். அருமையானவர்களே, இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க ஆவி என்று சொன்னால் ஒரு விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலிங், அதாவது அதிகமான ஒரு உணர்ச்சி பெருக்கம், ஒரு மனக்கிளர்ச்சி, ஒரு ஏதோ ஒரு அழுத்துதல் உந்துதல், இதைத்தான் எதிர்பார்க்கலாம் என்று பரிசுத்தோட நோக்கத்தை உணரவில்லை. பரிசுத்தாவே உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லையாங்கிறத உங்களால் பாட முடிகிறத வைத்தோ, ஆட முடிகிறத வைத்தோ, உருள முடிகிறத வைத்தோ, ஓட முடிகிறத வைத்தோ, கனவு காண முடிகிறத வைத்தோ, தீர்க்க தரிசனம் உரைக்கிறத வைத்தோ, இல்லைன்னா வேறு விதமான ஆவின்ற அதாவது ஸ்பிரிட் ரெவலேஷன் அந்த மாதிரி அல்ல. உங்கள் லைஃப்பை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பரிசுத்தாவியானவர் எதிர்கொடுக்கப்பட்டான ஒரு செயல்பாட்டுக்கு அந்த செயல் உங்களுக்குள்ளே நடக்கிறதா? ஹோலி ஸ்பிரிட் வந்து செயல்படத்தான் வந்தார் இல்லையா? அந்த செயல்பாடு ஒரு மனிதனை வந்து என்ன செய்யணும், பரிசுத்தமாக்கி அவனை தேர்வனாக மாற்றணும். ரோமர் 8 பதினெட்டு என்ன சொல்லுவோம், பரிசு எதற்கு வந்திருக்கிறார், பரிசுத்தாவே நடத்துவதற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா? நீங்கள் சத்தியத்துக்கு ஏற்படி நடத்தப்படுகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய நோக்கத்தில் எப்படி நடத்தப்படுகிறா? அந்த நடத்துதல் தான் செயல்பாடு, உங்களை பரிசுத்தமாக்குறது தான் செயல்பாடு, உங்களுடைய சுபாவங்களை மாற்றுறது தான் செயல்பாடு. அப்போ சொல்லுங்க 1:8 என்ன சொல்லுவது, ஆவியானவர் வருகிற பொழுது யூ வில் பி மேட் பவர்ஃபுல். அப்போ நீங்கள் யாரும் பாருங்கள் சாட்சியில் முறையும், இந்த சாட்சி தான் செயல்பாடு. செயல்பாடுகளை உணர்கிறீர்களா? ஆராதனைகளில் வந்து நாம் ரொம்ப உற்சாகம் அடைந்து துள்ளுகிற குதிக்கிறதுனால ஒரு விதமான இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்குமே ஒழிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஆவியானவர் உங்களை என்ன ஃப்ரெஷ்ஷுவலாக என்ன பண்ணுறாருங்கிறதில்ல, ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, உங்களை மேலும் மேலும் பரிசுத்தமடைய செய்கிறாரா, மேலும் மேலும் சுபாவத்தில் வளர செய்கிறாரா, மேலும் மேலும் சமாதானத்தில் பெருக செய்கிறாரா, சந்தோஷத்தில் பெருக செய்கிறாரா, சாட்சியாக நிற்க வைக்கிறாரா, பாவங்களை மேற்கொள்ள வைக்கிறாரா, அந்த செயல்பட்டுக்கு தான் பரிசுத்தவர் வந்திருக்கிறாரு. அது இல்லைன்னு சொன்னால் யூ ஆர் டிசைவ்டு. ஆனால் இந்த தவற உணர்ச்சி வசப்படுதலையே பரிசுத்தாவி நிறைவென்றும், தவறான ஆவிகளால் நிரப்பப்படுவதே பரிசுத்த நிறைவென்றும் என்னென்னபடினால இந்த தவறுகள் நடக்கிறது. எனவே அப்போஸ்தலர்களில் 8:15-16, அப்போஸ்தலர்கள் 19:2-3-4-5 வசனங்கள், இதெல்லாம் சம்பவங்கள், அதிகாரப்பூர்வமான போதனை என்பது எங்கே வருகிறது? அப்போஸ்தலர்கள் 2:38, எபேசியர் 1:13-14, தீத்து 3:5-7 வசனங்கள், இதெல்லாம் வந்து அடிப்படை ஆவியை பெறுவது சம்மந்தமான காரியங்கள். எனவே அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய ஃபால்ஸ் ஸ்பிரிட், அதாவது போலியான ஆவின் செயல்பாடு இருக்கிற அப்படினால வி ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். எச்சரிக்கை ஏற்ப முதலாவது இயேசு கிறிஸ்துவை பெறுங்கள், ரட்சிக்கப்படுவதற்காக பெறுங்கள், நித்திய வாழ்வை பெறுவதற்காக பெறுங்கள், ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை பெறுவதற்காக பெறுங்கள், தெய்வீக சமாதானத்தை பெறுவதற்காக பெறுங்கள், சாட்சிகளாக வாழ்வதற்காக பெறுங்கள். அப்பொழுது ஆல்சோ யூ வில் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட். அதை விசுவாசியுங்கள், எதிர்பாருங்கள், உங்களிடத்தில் செயல்படும். ஆவியானவர் என்பவர் ஒரு விசையாக செயல்படுவதல்ல, ஒரு வாழ்க்கை முறையை நம்மிடத்தில் உருவாக்குவது, ஒரு செயல்பாட்டின் ஆவியானவர். ஏதோ நம்ம கூடுகிற இடத்துல ஆராதனைகள் அபிஷேகம் 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 அபிஷேகம், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த அபிஷேக ஃபீலிங் தான் விரும்புகிறாங்களே ஒழிய வாழ்க்கையை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத கவனிக்கவே இல்லை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம், தொட்டதுக்கும் பிடிச்சிக்கும் அபிஷேகம் இல்லை. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆவியானவர் செயல்படுவதற்காக வந்தார். அந்த தேவனுக்குரிய செயல்பாடுகள் உங்களுக்குள் என்ன நடைபெறுகிறதை கவனியுங்கள். அதனால் முதலாவது ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பெறுங்கள். அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதபடிக்கு பரிசுத்தாவி பரிசுத்தன் அங்கங்கு அறிந்து கொண்டிருந்தால் நீங்கள் தவறான ஒரு ஆவியை பெறுவீர்கள், அதற்கு பிறகு உண்மையான ஆவியை பெறுகிற வாய்ப்பு இழந்துவிடுவீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்தாவில் நிரப்பி பரிசுத்தமாக வாழ வைத்து உங்களை தேவனுடைய பிள்ளையை நிற்க வைத்து சாட்சிகளாக்கி நித்திய வாழ்வு வரை கொண்டு செல்வார். அந்த அனுபவத்தை தேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.